करुणाकर सूरीन्द्र गुरुवर्य पदाम्बुजाम् नवनीत नटोत्तम साम गुरुपंक्ति श्रीयन्नुमः श्रीमती श्री लक्ष्मी नृसिंह दिव्य पादुका सेवक श्रीवंशटकोप श्री नारायण यतीन्द्र महादेशिकाय नमः श्रीमते श्रीवंशटकोप श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः श्रीमते श्री सौम्य नारायणार्य महादेशिकाय नमः श्रीमते श्री सारनाथार्य महादेशिकाय नमः आकारत्रय संपन्ना मरविंद निवासिनीम अशेष जगदीशित्रीम वंदे वरद वल्लभाम श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ताम सदा हृदि मानातीत प्रतीत विभवाम मंगलम मंगलानाम वक्षःपीठीं मधुविजयिनो भूषयन्तीं स्वकान्त्या प्रत्यक्षानुश्रविकमहिम प्रार्थिनीनां प्रजानां श्रेयो मूर्तिं श्रियमशरणः त्वां शरण्यां प्रपद्ये नमस्सभायै इंद श्रीस्तुति उपन्यासम अप्डिंगरदु நம் ஜிஎஸ்பி கேவனுடைய ஓரொன்று தானே அமையாதோ அப்படிங்கிற பாடத்திட்டத்தின் கீழ் ஆச்சாரிய அனுகிரகத்தினால் போன வாரம் ஆரம்பித்தோம். போன வாரம் ஸ்ரீஸ்துதியினுடைய அவதாரிகையையும் முதல் ஸ்லோகத்தையும் பார்த்தோம். இந்த பாடத்திட்டத்தின் கீழ ரொம்பவும் நுட்பத்தோட ஒரு கிரந்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரயத்னத்துல ஆச்சாரிய அனுகிரகத்தினால் ஈடுபட்டிருக்கிறோம். ஏன்னா ஓரொன்று தானே அமையாதோ அப்படிங்கறதனுடைய பொருளே அதுதான். சுவாமி தேசிகனுடைய ஒரு சொல் எடுத்துண்டு அதனுடைய பொருளை நம்ம நன்கு கசடர அறிஞ்சோம்னா அதுக்கப்புறம் வேற ஒன்னு அவசியம் இல்லை அனுபவத்துக்கு வாழ்க்கையில. அதனால சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்துல சாதிச்ச ஒரு ஒரு சொல்லையும் அவருடைய அனுகிரகத்தினால் புரிஞ்சுண்டு அதனுடைய தாத்பரியங்களை அறிவோம். சென்ற வாரம் நாம் பார்த்தது அந்த முதல் ஸ்லோகத்துல எப்படி ஸ்ரீ ஆகிற மகாலட்சுமியை சுவாமி தேசிகன் தனக்கு ஒரே புகழாக கருதி சரணடைந்தார் அப்படிங்கிற விஷயம். ஸ்ரீ அப்படிங்கிற சப்தத்தினுடைய பொருளையும் பார்த்தோம். எப்படி ஆறு அர்த்தங்கள் உள்ளன அப்படிங்கறதை எல்லாம் அறிந்தோம். இப்பொழுது இரண்டாவது ஸ்லோகத்துக்கு போகலாம். அடியேன் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் ஒரே நிமிஷத்துல. ஸ்கிரீன் தெரியறதா அடியேன்? தெரியறது அடியே. ஸ்ரீஸ்துதியினுடைய இரண்டாவது ஸ்லோகம். ஆவிர்பாவஹ கலஷ ஜலதாவத்வரே வாபியஸ்யாஹ ஸ்தானம் யஸ்யாஹ சரசி ஜவனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா பூமா யஸ்யா புவனமகிலம் தேவி திவ்யம் பதம் வா ஸ்தோக பிரஜ்ஞைரனவதி குணா ஸ்தூயசே சா கதம் த்வம். இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் பிராட்டிய பார்த்து, எம்பிராட்டியே உன்னை எப்படி ஸ்துதி செய்வது, ஸ்தூயசே கதம் அப்படின்னு கேட்கிறார். எப்படி ஸ்துதி செய்ய முடியும் உன்ன அப்படின்னு கேட்கிறார். ஸ்தோத்திரத்தை ஆரம்பிச்சுட்டார். ஆரம்பிச்ச பிறகு இது நம்மால ஆகக்கூடிய காரியமா அப்படின்னு கவி சிம்ஹமான சுவாமி தேசிகனுக்கே சந்தேகம் வந்துடுத்தான். என்ன காரணம்? நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள் எல்லாத்தையும் தான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். பிராட்டிய ஸ்துதி செய்ய முடியுமோ அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு ஏன் அந்த கேள்விகளை கேட்டார் அப்படிங்கறத சொல்றார். அத ஒரு ஒரு பதமா புரிஞ்சிக்க முயற்சி செய்வோம். போன தடவை நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை எடுத்துட்டோம்னா அந்த ஸ்லோகத்தினுடைய
கிரியாபதம் எங்க அப்படின்னு முதல்ல தேடணும். ஸ்லோகத்தினுடைய வார்த்தைகள் எல்லாம் அந்த கிரியாபதத்துக்கு போய் அன்வயிக்கும். அதாவது அந்த வேர்ப் அப்படின்னு இருக்கு இல்லையா சென்டென்ஸ்ல, அதுதான் முக்கியம். அதுதான் ஆக்ஷன் வேர்டு, அதுதான் செயலை குறிக்கக்கூடிய சொல். அது எங்க அப்படின்னு தேடி பிடிச்சி மற்ற பதங்கள் எல்லாம் அதனோட வந்து சேரக்கூடிய விஷயத்த நம்ம புரிஞ்சுட்டோம்னா அததான் அன்வயம்னு சொல்லுவோம். அதனால இந்த ஸ்லோகத்துல கிரியாபதம் என்ன? ஸ்தூயசே அப்படிங்கிறது. ஸ்தூயசே அப்படிங்கிறது கிரியாபதம். ஸ்தூயசேனா என்ன அர்த்தம்னு கேட்டா துதிக்கப்படுபவள் ஆவாய் அப்படின்னு அர்த்தம். அவளை பார்த்து பேசுறார், பிராட்டிய பார்த்து சுவாமி தேசிகன் பேசுறார், நீ ஸ்துதிக்கப்படுபவள் அப்படின்னு சொல்றார். ஸ்தூயசே ஸ்துதிக்கப்படுபவள். யாரால ஸ்துதிக்கப்படுபவள் நீ? பிராட்டிய யாரெல்லாம் ஸ்துதி செய்ய முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் முயற்சி செய்யறான். வேதத்திலேந்து ஆரம்பிச்சு ஆச்சாரியர்கள் எல்லாரும் முயற்சி பண்றார்கள். இங்க இந்த ஸ்லோகத்துல முயற்சி செய்யக்கூடியவர் யாரு? சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகன் யாரு? நமக்கெல்லாம் தெரிஞ்சபடி அவர் சர்வதந்திர ஸ்வதந்திரர், எல்லா விதமான சாமர்த்தியமும் மிக அதிகமாக உடையக்கூடியவர்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அதுதான் உண்மையும். ஆனா சுவாமி தேசிகனுடைய கருத்தின்படி தான் யார் அப்படின்னு சொல்றார்? ஸ்தோக பிரஜ்ஞை. பிரஜ்ஞா அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். அந்த பிரஜையை மிகவும் குறைவாக உடையவர்கள் கோஷ்டியில சேர்ந்தவன் நான் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அப்பேற்பட்ட நைச்சியானுசந்தானம், தன்னடக்கம். ஸ்தோக பிரஜ்ஞை ஸ்தூயசே. அறிவு குறைவாக உடையவர்களால் ஸ்துதிக்கப்படுகிறாய் நீ அப்படிங்கிறார். ஸ்துதிக்கப்படுகிறாயா? எப்படி முடியுமா? அறிவு குறைச்சலா இருக்கு அப்படின்னா ஒன்ன போய் எப்படி ஸ்துதி செய்ய முடியும்? கதம் ஸ்தூயசே? கதம்னா எப்படின்னு அர்த்தம். ஹவு ஸ்தோக பிரஜ்ஞை கதம் ஸ்தூயசே? எப்படி அறிவு குறைவு உடையவர்களால உன்ன போய் ஸ்துதிக்க முடியும்? ஏன்? நீ எப்பேற்பட்டவள்? சாத்வம். துவம்னா நீன் அர்த்தம். சாத்வம் அவளாகிற நீ அப்படிங்கிறார். அவளாகிற நீ அப்படிங்கறதுல நிறைய மேட்டர் வச்சிருக்காரு சுவாமி. அப்பேற்பட்ட நீ, அவளாகிற நீ, நீ அவளாச்சே, நீ அவளா இருக்கிறச்சே, உன்னை எப்படி அறிவு குறைவு உடைய எங்களை போன்றவர்கள் ஸ்துதி செய்ய முடியும்? சாத்வம் ஸ்தோக பிரஜ்ஞை கதம் ஸ்தூயசே? அவளாகிற நீ அறிவு குறைவு உடையவர்களாகிய எங்களால் எப்படி துதிக்கப்படுவாய் அப்படின்னு கேட்டார். அவளாகிய நீ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சாக்கு என்ன அர்த்தம்? சாக்கா யார் நீ? எப்பேற்பட்டவள் நீ? அவள் நீ அப்படின்னு சொல்றோமே, அந்த அவள் யார்? லக்ஷ்மி அப்படின்றவள் யாரு அப்படின்னு கேட்டா, யஸ்யாஹா ஆவிர்பாவஹா கலஷ ஜலதௌ அத்வரே வாபி பவதி அப்படிங்கிறார். பவதி ஸ்லோகத்துல இல்ல, அதனால பிராக்கெட்ல போட்டிருக்கோம். ஒருத்தர் இப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லணும்னா உலகத்துல சாதாரணமா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த குலத்துல பிறந்தவர் இவர், அப்பேற்பட்ட நள்ளான் சக்கரவர்த்தியினுடைய குலம், திருமலை நம்பியினுடைய குலம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அவருடைய குலத்தை வச்சு அவருடைய பெருமையை சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு அவருடைய பெருமையை சொல்லுவோம். இவர் யாரு தெரியுமா? ஐஏஎஸ் ஆபிசர். இவர் யாரு தெரியுமா? ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு அவருடைய இன்றைய ஸ்தித்திய வச்சு, இருப்ப வச்சு அவருடைய பெருமையை பேசுவோம். அல்லது அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? ஒரு பெரிய ஸ்ரீமான். அவருக்கு ஊரு ஊரா வீடு இருக்கு. இந்தியால 4 வீடு, சிங்கப்பூர்ல 4 வீடு அப்படின்னு அத்தனை ஐஸ்வர்யம் இருக்கு அப்படின்னு அவருடைய சொத்துக்களை வச்சு பெருமையை சொல்லுவோம். ஒருத்தருக்கு பெருமையை சொல்லணும்னா பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் விவேகம் இருக்கக்கூடியவா, பெரிய குணவான் இவர், அவ்வளவு தாராள மனசு,
எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அப்படின்னு குணங்களை வச்சு கொண்டாடுவார்கள். ஆக லோகத்துல ஒருவருடைய பிறப்பை வச்சியோ அவருடைய இருப்பை வச்சியோ அவருடைய ஐஸ்வர்யத்தை வச்சியோ அவருடைய குணத்தை வச்சியோ கொண்டாடுவது வழக்கம். அதே விஷயத்தை தான் இங்க கையாள்றார் சுவாமி. அப்பேற்பட்ட அவள் அந்த ஸ்ரீ எப்படி இருக்கா, எங்க அவள் தோன்றினாள், அவளுடைய பிறப்பினுடைய பிரபாவம் என்ன அப்படின்னு கேட்டா, எஸ்யாஹா ஆவிர்பாவஹா, எஸ்யாஹா எவளுடைய ஆவிர்பாவம் அப்படின்னா அவதாரம் அர்த்தம். பிராட்டி பிறக்கிறது இல்ல, அவதரிக்கிறான், இன்கார்னேஷன் சொல்லுவோம், அது ஆவிர்பாவம். எவளுடைய ஆவிர்பாவம் கலஷ ஜலதௌ, கலஷ ஜலதி அப்படின்னா சமுத்திரம் அப்படின்னு அர்த்தம், க்ஷீர சமுத்திரம், கலஷ ஜலதௌ க்ஷீர சமுத்திரத்தில் எவளுடைய அவதாரமானது திருப்பார்கடலிலே உள்ளதோ, அல்லது வா அபி அத்வரே, அத்வரே அப்படின்னா யாகசாலையிலே அப்படின்னு அர்த்தம். பிராட்டி லக்ஷ்மி தேவியாக திருப்பார்கடலிலே தோன்றினது நமக்கெல்லாம் பிரசித்தமாக தெரியும். அதே போல ஜனகராஜனுடைய யாகசாலையை உழும் பொழுது அதற்கு உள்ள இருக்கிற பூமியிலேந்து அவதரித்தவள் சீதா பிராட்டி, அத்வரத்திலேந்து வந்தவள் அத்வரே அப்படின்னு அத்வரத்திலிருந்து அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்டவள் எத்தகைய பிரபாவம் உடையவள், திருப்பார்கடல்ல அவதாரம் அல்லது யாகசாலையில அவதாரம், அதனால அவளுடைய அவதாரத்துக்கே அத்தகைய பெருமை. என்ன பெருமை அப்படிங்கறத பின்னாடி பார்ப்போம். நம்ம இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த சா அப்படின்னு சொல்லக்கூடிய அவள் அப்படிங்கிற ஸ்ரீயானவள் தன்னுடைய பிறப்பினால் பெருமை பெற்றவள். ஏன்னா அவளுடைய பிறப்பானது திருப்பார்கடலிலேயோ அல்லது யாகசாலையிலேயோ உள்ளது. அப்பேற்பட்ட நீ, அப்பேற்பட்ட ஸ்ரீயாகிற நீ சாத்வம் அப்படிங்கிறார். எஸ்யாஹா ஆவிர்பாவா கலஷ ஜலதௌ அத்வரே வாபி பவதி சாத்வம் அப்படிங்கிறார். இது விளங்கிடுது இல்லையா, எவளுடைய அவதாரமானது திருப்பார்கடலிலேயோ யாகசாலையிலேயோ, வாபி அப்படிங்கிறது ஆர் அல்லது அப்படிங்கிற அர்த்தத்துல வரும், திருப்பார்கடலிலேயோ யாகசாலையிலேயோ உள்ளதோ, அப்பேற்பட்ட அவளாகிற நீ குறைவான மதி உடைய என்னால் எப்படி துதிக்கப்படுவாய், ஸ்தோக பிரக்னேயி கதம் ஸ்தூயசே அப்படிங்கிறது காமனா எல்லாத்துலயும் வந்து சேரும். அப்பேற்பட்ட நீ என்னால் எப்படி துதிக்கப்படுவாய் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறவர். எப்பேற்பட்ட நீ முதல் பாயிண்ட் கிடைச்சுடுத்து, இப்பேற்பட்ட இடங்கள்ல ஆவிர் பவிச்ச நீ, இது பிறப்பினால் உடைய பெருமை. அடுத்தது இப்போ இருப்பினால் இருக்கக்கூடிய பெருமை, எங்கேயெல்லாம் வசிக்கிறாள் தாயார், எஸ்யாஹா ஸ்தானம், எவளுடைய ஸ்தானம் சரசி ஜவனம், தாமரை காடோ, விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா, அல்லது எம்பெருமான் திருமால்னு சொல்லக்கூடிய விஷ்ணுவனுடைய திருமார்போ, விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா பவதி சாத்வம், எவளுடைய ஸ்தானமானது தாமரை காடாகவோ எம்பெருமானுடைய திருமார்பாகவோ இருக்கோ, அவளை நான் எப்படி துதிக்க முடியும் அப்படிங்கிறாள். இவளுடைய வாசஸ்தானம் அத்தகைய பெருமை பெற்றது. என்ன பெருமைங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இருப்பின் பெருமையை சொன்னது தாமரை காடிலே இருக்கக்கூடியவள், விஷ்ணுவனுடைய திருமார்பிலே இருக்கக்கூடியவள் என்று சொன்னது. மூன்றாவதாக பிறப்பு இருப்பு ரெண்டுத்தினுடைய பெருமையும் சொன்னதுக்கு அப்புறம் ஐஸ்வர்யத்தினுடைய பெருமையை சொல்லுகிறார். பிராட்டியினுடைய ஐஸ்வர்யம் எத்தகையது, எஸ்யாஹா பூமா, பூமான ஐஸ்வர்யம் அர்த்தம், சொத்துன்னு அர்த்தம், ஒரு அர்த்தம். எவளுடைய ஐஸ்வர்யமானது அகில புவனம், இங்க நம்ம பார்க்கக்கூடிய லீலா விபூதின்னு சொல்லக்கூடிய ஈரேழு பதினான்கு லோகங்கள் இருக்கிறதே, அவை அனைத்தும் இவளுக்கு சொத்து. அது மட்டுமா, திவ்யம் பதம் வா, அங்க தெளிவிசிம்பு திருநாடுன்னு சொல்லக்கூடிய நித்திய விபூதியாய் விளங்கக்கூடிய இடமும் இவளுடைய சொத்தே, எல்லாம் இவளுடைய சொத்து. உபய விபூதி நாயகி இவள். அப்பேற்பட்டவளுடைய பெருமையை
நான் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறார். யஸ்யாஹா பூமா அகில புவனம் திவ்யம் பதம் வா, எவளுடைய ஐஸ்வர்யம் இந்த உலகம் முழுவதும் மற்றும் ஸ்ரீ வைகுண்டமும் சேர்ந்து திவ்யலோகம்னு சொல்லக்கூடிய இடமும் சேர்ந்து இருக்கிறதோ அவளாகிற உன்னை சிறுமதி படைத்த நான் எப்படி துதி செய்வேன் அப்படின்றார். இப்போ பிறப்பினால் உண்டான பெருமை சொன்னார், இருப்பினால் உண்டான பெருமை சொன்னார், ஐஸ்வர்யத்தினால் உண்டான பெருமை சொன்னார். கடைசியில அனவதி குண, உன்னுடைய குணங்கள் கணக்கில் அடங்காதவை, அசங்கியமானவை, அப்பேற்பட்ட கணக்கில் அடங்காத கல்யாண குணங்களை உடைய உன்னை, அப்பேற்பட்ட அவளாகிற உன்னை சிறிய மதிப்படைத்த நான் எப்படி துதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதுதான் ஸ்லோகத்தினுடைய பூர்த்தியாகிற அன்வயம். இப்போ நம்ம ஸ்லோகத்தினுடைய பதம் பதமான இருக்கக்கூடிய அர்த்தங்களை பார்க்கலாம். தேவி அப்படின்னு சம்போதனமா அழைக்கிறார். இந்த இடத்துல கூப்பிடுறார் பிராட்டிய பார்த்து, தேவி யஸ்யாஹா, எவளுடைய ஆவிர்பாவஹா அவதாரமானது கலஷ ஜலதௌ திருப்பார்கடலிலும் அத்வரேவாபி யாகசாலையிலுமோ உள்ளது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பவதி அப்படிங்கறத அத்தியாகாரம் பண்ணிக்கணும். அடுத்தது யஸ்யாஹா, எவளுடைய ஸ்தானம் இருப்பிடமானது சரசிஜவனம் தாமரைக்காடும் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா எம்பெருமானுடைய திருமார்புமோ திருமார்புமாகவோ இருக்கிறதோ. யஸ்யாஹா, எவளுடைய பூமா செல்வம் அகில புவனம் உலகம் முழுவதும் திவ்யம் பதம் வா ஸ்ரீவைகுண்டமுமோ, எவளுக்கு அனவதி குணா எல்லையற்ற கல்யாண குணங்கள் உடையதோ அப்பேற்பட்ட நீ சாத்வம் அத்தகைய நீ ஸ்தோக பிரஜைஹி சிற்றறிவுடைய என் போன்றவர்களால் கதம் ஸ்தூயசே எப்படி துதிக்கப்படுவாய் அப்படின்னு கேட்கிறார் இவ்விடத்துல. இது இந்த ஸ்லோகத்தினுடைய திரண்ட பொருள். மேலே ஸ்லோகத்தினுடைய சுவாரஸ்யங்களை பார்ப்போம். எப்படி ஸ்தோத்திரம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் அப்படி கேட்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா பொதுவாவே ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா ஒருவருடைய குணங்களையோ அல்லது அழகையோ பூர்த்தியாக சொல்லிடணும். அவர்கள் படிச்சத பூர்த்தியா சொல்லணும். உதாரணத்துக்கு இப்போ ஒருவர் மீமாம்சா வேதாந்தம் நியாயம் தர்க்கம் எல்லாம் படிச்சிருக்காருன்னு வச்சுப்போம். அவரை பார்த்து இன்னொருத்தர் இவர் யாரு தெரியுமா பெரிய நியாய சிரோமணி அப்படின்னு சொல்லிவிட்டார்னா என்ன பொருளாருது, இவருக்கு மத்ததெல்லாம் தெரியாதோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துடுமா. நியாய சிரோமணின்னா அப்போ மீமாம்சா தெரியாதா வேதாந்தம் தெரியாதா அப்படின்னு ஏற்பட்டுடுமா. அதனால அந்த மாதிரி பூர்த்தியா செய்யாத ஸ்தோத்திரம் அபச்சாரமாக ஆயிடுமா. இன்கம்ப்ளீட் ஸ்தோத்திரம் இஸ் அபச்சாரம். அப்போ என்ன பண்றது, அப்படி பண்ணக்கூடாது, பூர்த்தியா ஸ்தோத்திரம் பண்ணணும். சரி, இந்த எம்பெருமான பத்தியோ பிராட்டிய பத்தியோ பூர்த்தியா ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ? அது சாத்தியமே இல்லை. அவர்களெல்லாம் ஸ்தோத்திரத்துக்கு உள்ள அடங்கிறவர்கள் கிடையாது, எதுக்கும் உள்ள அடங்கிறவர்கள் கிடையாதவர்கள், எல்லையற்றவர்கள், அனந்தர்கள். அதனால அவர்களுடைய ஸ்தோத்திரத்தை பூர்த்தியா செய்வதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு காரியம், அசாத்தியம், இம்பாசிபிள். இட்ஸ் இம்பாசிபிள் டு சிங் த கம்ப்ளீட் பிரைஸ் ஆஃப் த டிவைன் கபில். எம்பெருமான பத்தியோ பிராட்டிய பத்தியோ பூர்த்தியா ஸ்தோத்திரம் பண்ணவே முடியாது. பின்ன என்னதான் செய்யறது, பூர்த்தியா ஸ்தோத்திரம் செய்யலன்னா அப்பச்சாரம்ன்றோம், பூர்த்தியா ஸ்தோத்திரம் செய்ய முடியாதுங்கிறோம், அப்ப என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டா அதற்கு ஒரு உபாயத்தை சுவாமி தேசிகனே சொல்றார் சதுஷ்லோகி வியாக்கியானத்துல. எம்பெருமானுடைய பிராட்டியினுடைய திருக்கல்யாண குணங்கள் அவர்களுடைய வைபவங்கள் வர்ணிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுன்னு சொல்றதே ஒரு ஸ்தோத்திரமா. அதாவது கதம் ஸ்தூயசே அப்படின்னு சொல்லிவிட்டாரு இல்லையா, அதுவே ஸ்தோத்திரம் ஆயிடுறதாம். அதுவே ஒரு விதமான ஸ்தோத்திரம். உன்னை ஸ்தோத்திரம் எப்படி செய்ய முடியும், ஸ்தோத்திர என்னுடைய சாமர்த்தியத்துல அடங்க முடியாத விஷயமா இருக்கிறது இது. நானோ ஸ்தோக பிரஜன், நீயோ அனந்தமான வைபவங்கள் உடையவள், உன்னுடைய பிறப்பாலேயோ இருப்பாலேயோ ஐஸ்வர்யத்தினாலேயோ குணங்களிலாலேயோ நீ
வர்ணிக்க முடியாத அளவுக்கு பெரியவளாக இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி ஸ்தோத்திரம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டாலேயே அது ஒரு ஸ்தோத்திரமாக ஆகுமா அப்படின்னு பெரியவர்கள் எல்லாம் வழிவகுத்து கொடுக்க நைச்சானுசந்தானத்தோட இந்த விஷயத்தை சமர்ப்பிக்கிறார் சுவாமி. நைச்சானுசந்தானம்னா ரொம்ப வினயத்தோடு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தன்னால் இயலாது அப்படின்னு தன்னுடைய ஆக்கிஞ்சன்யத்தை காட்டக்கூடிய விஷயம். இந்த ஆக்கிஞ்சன்யம் எப்பொழுதும் பெரியவர்கள் எல்லாம் பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் பண்ணுவார்கள். சதுஷ்லோகியில சுவாமி ஆளவந்தார் புரூம கதம் துவாம் வயம் அப்படின்னு கேட்கிறார். உன்னுடைய இந்த பெருமையை நான் எப்படி பேசுவேன் தாயே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஸ்தோத்திரத்தை. அதே போல அகிர்புண்ய சம்ஹிதை அப்படிங்கிறதுல பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி அவர் ரொம்பவும் படிச்சவராம் அறிஞ்சவராம் சர்வஜ்ஞனான ருத்ரன் தானே சொன்னான்னு சுவாமி தேசிகன் எடுப்பார். அப்பேற்பட்ட அவராலும் வர்ணிக்க முடியவில்லை, எம்பெருமானுடைய பெருமைகளை பூர்த்தியாக வர்ணிக்க முடியவில்லை. அதனால தன்னைத்தானே அபராதங்களின் ஆலயம்னு சொல்லிக் கொள்கிறார். அகம் அபராதானாம் ஆலயம், இப்பேற்பட்ட நான் எப்படி ஸ்தோத்திரங்களை செய்ய முடியும். சுவாமி தேசிகன் ஸ்தோக பிரஜன்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி நான் சிறியன், சிறியஞானத்தன். அப்படி இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட கணக்கிலடங்காத கல்யாண குணங்களை உடைய இந்த திவ்ய தம்பதிகளை எப்படி ஸ்தோத்திரம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார். ஸ்தோத்திர ரத்ன ரத்னத்திலேயும் தன்னுடைய ஆக்கிஞ்சன்யத்தை நன்கு தெரிவிக்கிறார் சுவாமி ஆளவந்தார். அகிஞ்சனகா அனன்யகதி சரண்யா அப்படின்னு சொல்லி அகிஞ்சனா அப்படின்னு வரணும், ஆக்கிஞ்சனகா இல்ல. திருவாய்மொழியில ஆழ்வார் காண்பிச்ச வழியை தான் நம் ஆச்சாரியர்கள் எல்லோரும் பின்பற்றுகிறார்கள். புகழொன்றில்லா அடியேன்னு சொல்லி கொடுத்தார் இல்லையா. அதனால அடியேன் புகழற்றவன், அடியேன் மந்தமதி, அடியேனுக்கு சாமர்த்தியமும் இல்லை வேறு கதியும் இல்லை. அதனால உன்கிட்டக்க வந்து ஸ்தோத்திரம் செய்ய முடியலைன்னு சொல்றேன், அதையே ஸ்தோத்திரமாக ஏற்றுக்கொள் அப்படின்னு அழகாக சொல்லுகிறார்கள். சரி, எப்படி ஸ்தோத்திரம் செய்யப்படுபவளாக ஆவாய், கதம் ஸ்தூயசே அப்படின்னு கேட்கிறார். ஸ்தூயசே அப்படிங்கிறது வந்து பாசிவ் வாய்ஸ்ல அமைஞ்சிருக்கு, அதனால கஷ்டப்பட்டு சொல்றோம். ஸ்தோத்திரம் செய்யப்படுபவளாக ஆவாய் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அத்த. சரி, யாராலையும் ஸ்தோத்திரம் செய்ய முடியாதா இவாள? ஒரு கால் எல்லா சாமர்த்தியமும் இருக்கக்கூடிய இவாளே இவாளை ஸ்தோத்திரம் பண்ணிக்க முடியுமோ? இந்த திவ்ய தம்பதிகளாலேயே ஒருவரை ஒருவர் ஸ்தோத்திரம் செய்ய முடியுமோ அப்படின்னு கேட்டா அது கூட துர்லபமா தான் தெரியறது. பிராட்டிய பத்தி யாரும் ஒண்ணும் சொல்லல, ஆனா பெருமாளை பத்தி சொல்றார் கூறத்தாழ்வான். வாசஸ்பதினாபி சக்கிய ரச்சனா கதம், வாசஸ்பதின்னு சொல்லக்கூடிய பிரம்மதேவனால கூட உன்னுடைய மகிமையை வர்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல வாசஸ்பதி அப்படிங்கிறது பிரம்மதேவன் சாதாரணமா புரிஞ்சுக்கலாம், அல்லது பாகீஷனாக இருக்கக்கூடிய ஹயக்ரீவன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சாட்சாத் ஹயக்ரீவ மூர்த்தியாலேயே பிராட்டியினுடைய பெருமையை சொல்லி முடிக்க முடியாதாம். சரி, பிராட்டியாலையாவது முடியுமா அப்படின்னு கேட்டா எம்பெருமானுடைய மகிமையை ஒரு கால் அவள் சொல்லுவாளோ என்னமோ, அதை பத்தி யாரும் சொல்லல. ஆனா இவளோட சொந்த மகிமையை இவளால சொல்லி முடிக்க முடியுமோ? அப்படி முடியும்னு தோணலனுட்டார் ஆழ்வான். தேவித்வன் மகிமாவதீர்ண ஹரிணா நாபி துவயா ஞாயதே அப்படிங்கிறார். ஹரியாலையும் முடியாது, ஒன்னாலையும் முடியாது. உன்னுடைய மகிமையை அறியக்கூடியது அப்படிங்கிறது சர்வஜர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு கூட துர்லபமாக இருக்குமோ என்னவோ அப்படிங்கிறார். இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம். சர்வஜன் அப்படின்னு சொன்னா எல்லாம் அறிந்தவன் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுக்கு சர்வஜன் ஒரு திருநாமம், பிராட்டிக்கு சர்வஜைன்னு திருநாமம் உண்டு. எல்லாம் அறிந்தவர்கள் தான் இருவரும். அப்படி இருக்கிறச்சே நத்வயா ஞாயதே, உனக்கு தெரியாதுன்னு ஆழ்வான் சொல்லிட்டாரு, அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, தெரியும் அப்படிங்கிறது என்ன, எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும். ஒழுங்கா தெரிஞ்சுக்கிறது தான் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்னத்தை தெரிஞ்சுண்டாய்வா ரெண்டு பேரும்னு கேட்டா, எவ்வளவு பாடினாலும் பிராட்டியினுடைய மகிமையை பாடி முடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுன்றோம். அதுதான் இவாளுடைய பூர்த்தியான ஞானம். என்ன பண்ணாலும் வர்ணனைக்கு அப்பாற்பட்டது இவளுடைய மகிமையானதுன்னு தெரிஞ்சின்றதே ஒரு பெரிய ஞானம். அதனால இவளுடைய சர்வஜ்ஞத்துவத்துக்கு ஒரு விதமான பாதகமும் வரவில்லை அப்படின்னு அழகாக ஸ்ரீஸ்தவ வியாக்கியானங்களிலே சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகிமையை உடையவள் பிராட்டி யாராலையும் இந்த ஸ்தோத்திரத்தை பூர்த்தி பண்ண முடியாது.
அவளுடைய மகிமையை சொல்லி முடிச்சாச்சு அப்படின்னு யாரும் சொல்லிட முடியாதான். அப்பேற்பட்ட மகிமையை உடையவள். சரி, இந்த இடத்துல முதல்ல இருந்து பார்க்கலாம். இந்த மகிமை இவளுக்கு இருக்குன்னு சொல்றோமே, அந்த மகிமையெல்லாம் என்ன மகிமை சொன்னோம்? பிறப்பினால் ஏற்பட்ட மகிமை. அது என்னது? எஸ்யாக ஆவிர்பாவா கலஷ ஜலதௌ அத்வரே வாபி பவதி அப்படின்னு பார்த்தோம். யாருடைய அவதாரமானது க்ஷீராப்தியிலேயோ யாகசாலையிலேயோ உள்ளதோ அவளுடைய மகிமையை பாட முடியாதுன்னு சொன்னார். க்ஷீராப்தியும் யாகசாலையும் ஏன் கொண்டாருங்க சுவாமி அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யம். பிராட்டி பல இடங்கள்ல அவதரிச்சிருக்கா, ஆனால் க்ஷீராப்தி யாகசாலைன்னு மெனக்கெட்டு சொல்றார். என்ன காரணம்னு கேட்டா, இவ்விடங்களிலே பிராட்டி அவதரிச்சதனால் அவளுடைய பரம கருணை தெரிகிறது. கருணை எல்லையற்றது அப்படிங்கிறது தெரியறது. அது எப்படி தெரியறது அப்படிங்கிறது சுவாரஸ்யம். க்ஷீராப்தியிலிருந்து தோன்றினத்தினால பிராட்டிக்கு க்ஷீரோத சம்பவா அப்படிங்கிற திருநாமம் வருகிறது. க்ஷீரோத சம்பவா அப்படிங்கிற திருநாமத்தை வியாக்கியானம் செய்யும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டா, க்ஷீர சமுத்திரத்திலிருந்து பிராட்டி பிறக்கணும்னு ஏன் தீர்மானிச்சா? கடலை கடைஞ்சா, மந்திரமலையை வச்சு கடைஞ்சா, வாசுகிய வச்சு கடைஞ்சா கடைஞ்சா பிராட்டி வந்தா. சரி, கடையறத்துக்கு வேற இடமே கிடைக்கலையா? அது என்னது? அது பார்க்கடல்ல கடையணும் அப்படிங்கிறது அப்படின்னு கேட்டா, அதுக்கு என்ன காரணம்னா, வித்யதே கோஷு சம்பன்னம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கோக்கள் இடத்துல சம்பத்து எப்பொழுதும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கோக்கள் பசுக்கள் கிட்டக்க எப்படி சம்பத் இருக்கிறது அப்படின்னு கேட்டா, அது பால் கொடுக்கறதுனால இருக்கான். பசுக்கள் கிட்டேந்து எப்பொழுதும் பால் வருகிறது, அந்த பாலிலே ஐஸ்வர்யம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கா. பிராட்டி கோக்களோட தனக்கு சம்பந்தம் வேணும் அப்படிங்கறதுக்காகவே இப்படி ஏற்படுத்தி வச்சிருக்கலாம். அப்பேற்பட்ட கருணை இந்த பசுக்களிடத்தில் பிராட்டிக்கு இருந்தது. அந்த கோவோட தனக்கு சம்பந்தம் வேணும் அப்படிங்கறதுனாலேயே க்ஷீர சமுத்திரத்திலிருந்து தான் தோன்றினான். கோ அப்படிங்கிறது மங்களமான ஒரு வஸ்து, எல்லா மங்களத்துக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடியவள் பிராட்டின்னு போன ஸ்லோகத்துல பார்த்தோம். மங்களம் மங்களானம், அப்பேற்பட்ட மங்களத்தை இந்த பசுக்கு கொடுத்திருக்கா பிராட்டி. அதனுடைய ஒரு பதார்த்தமான இந்த பாலிலே தான் வந்து ஆவிர் பவிக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சு அதுக்கு அவ்வளவு வசதியான ஸ்தானத்தை கொடுத்தாள். இப்பேற்பட்ட ஒரு ஜங்கமமான பசுக்கு கூட கருணையை காண்பிச்சு தன் சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள் பிராட்டி அப்படிங்கறத காண்பிப்பது க்ஷீரோத சம்பவாங்கிற திருநாமம் என்பது நிருப்தி ஸ்துதி சொல்லுகிறது. அது பிராட்டியினுடைய காருண்யத்தை பூர்த்தியாக காண்பிக்கிறது. இன்னொரு இடம் எதுன்னு கேட்டா, யாகசாலை அப்படின்னு சொல்லுகிறார்கள். யாகசாலையில பிராட்டி சீதாதேவியாக தோன்றினதும் அவளுடைய கருணையையே காண்பிக்கிறது. யாருக்கு புரிந்த கருணை? க்ஷீர சமுத்திரத்துல தோன்றி கோக்களுக்கு கருணை புரிந்தாள். யாகசாலையில தோன்றி பெண் குலத்துக்கு, மகளிர் குலத்துக்கு கருணையை காண்பித்தாள் பிராட்டி அப்படின்னு சொல்லுகிறார்கள். அது என்ன கதை அப்படின்னு கேட்டா, ராவணனுடைய காலத்து கதை. ராமாயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ராமருடைய அவதாரம்லாம் ஆரத்துக்கு முன்னாடி நடந்த கதை. குஷத்வஜர் அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார். அவருக்கு வேதத்துல அபாரமான ஈடுபாடு. எப்பொழுதும் வேதத்தை சொல்லிண்டே இருப்பார், அதனுடைய அர்த்தங்களை அனுசந்தானம் பண்ணிண்டே இருப்பார். அதனாலேயே வேத மாதாவானவள், வேதத்துக்குரிய தேவதையானவள் அவருக்கு ஒரு பெண்ணாக தோன்றினாள். வேதவதி அப்படின்னு பேர் வச்சார் அவளுக்கு. இவள் வேத மாதாவா இருக்கிறதுனால இயற்கையாகவே எம்பெருமானை திருக்கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசை அவளுக்கு வந்தது. அதனால அதற்கு உரிய தபஸை எப்பொழுதும் அவள் பண்ணிட்டு இருப்பாளாம். ஒரு சமயம் ராவணன் வந்து சேர்ந்தான் அவள் தபஸ் செய்யக்கூடிய இடத்துக்கு. அவளை பார்த்ததும் அழகியாக இருக்காளே அப்படின்னு நினைச்சுண்டு அவளை அடையணும் அப்படிங்கிற துர் எண்ணத்தை கொண்டான். அவ கிட்டக்க போனா அவளுடைய கூந்தலானது கத்தியா மாறி அவனுடைய கையை வெட்டெடுத்தும். அவன் போய் சேர்ந்து விட்டான். ஆனால் இவளுடைய தபஸுக்கு ஒரு பங்கம் ஏற்பட்டுடுத்து. அந்த பங்கத்தினால அவள் தன்னுடைய தபஸையே அக்னியா மாத்தி அதுக்குள்ளேயே அந்தர்தானம் ஆயிட்டாளாம்.
பிறகு அடுத்த பிறவி எடுத்து நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைச்சுண்டு போயிட்டா. அது மட்டும் இல்ல, இந்த ராவணாதிகளுக்கெல்லாம் எப்படி பெண்மணிகளை மதிக்கணும் அப்படிங்கிற பாடத்தையும் நடத்தணும் அப்படின்னு நினைச்சுண்டாளாம். பெண்மணிகள் அப்படின்னா போகப் பொருட்கள் அப்படின்னு நினைப்பார்களாம் ராவணாதிகள் எல்லாம். அந்த எண்ணத்தை எல்லாம் மாத்தும்படியாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு தீர்மானிச்சு அவள் அக்னி லோகத்துல போய் இருந்துட்டு இருந்தா. இவள் பிற்காலத்திலே ராமாயணத்துல ஒரு பாத்திரமாக வருகிறாள். ராமாயணத்துல எப்போ அவள் பாத்திரமாக வந்தாள் அப்படின்னு கேட்டா, பஞ்சவட்டியில ராமனும் சீதையும் உல்லாசமாக இருந்த பொழுது பொன்மானை கண்டாள் சீதை. அந்த பொன்மான் தனக்கு வேண்டும் அப்படின்னு நினைச்சுண்டு ராமனை போய் அழைச்சுண்டு வர சொன்னான். அப்போ ராமன் சீதைய தனியா விட்டுட்டு போறச்சே, லக்ஷ்மணரையும் விட்டுட்டு போனார் அப்போ. ஆனாலும் தான் வைத்திருக்க கூடிய அக்னி பகவான் கிட்டக்க, அவர் தினம் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருப்பாராம் ஒரு நாள் தவறாம ராமபிரான். அதனால தன்னுடைய கார்கவத்திய அக்னி கிட்டக்க தன்னுடைய பத்னியான சீதாதேவியை ஒப்படை சுட்டு போனார். அப்படி ஒப்படை சுட்டு போயிருக்கார் ராமபிரான்னு தெரியும். அதனால என்ன ஆச்சு, பொன்மான் பின்னாடி ராமர் போனார், அந்த பொன்மான அம்பால் அடிச்சார், அந்த பொன்மானது ஹா சீதே ஹா லக்ஷ்மணா அப்படின்னு கத்தின்றே உயிரை விட்டுது ராமர் குரல்ல. இத கேட்ட சீதா பிராட்டி லக்ஷ்மணரை பின்னாடி அனுப்பிச்சு விட்டான். அதுக்கு பின்னாடி ராவண சன்னியாசி வந்து சேர்ந்தான். அந்த ராவண சன்னியாசி பிக்ஷ கேட்டு நிற்கிறப்போ சீதைக்கு சந்தேகம் வந்து விடுத்தான், யார் இவன் அப்படிங்கிற சந்தேகம் வந்த உடனே அவளும் தன் வீட்டுல இருக்கக்கூடிய அக்னி பகவான் கிட்டக்க போய் கை குப்பிச்சுண்டு நின்னான். வந்தவர் யாருன்னு தெரியல, சந்தேகமா இருக்கிறது, காப்பாற்றணும், உம்மிடத்தில் என்னுடைய எஜமானர் ஒப்படைச்சுட்டு போயிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சமயத்துல அக்னி பகவான் தன் லோகத்துல இருக்கிற அந்த வேதவதியை வெளியில விட்டுட்டு சீதா பிராட்டியை உள்ளே வாங்கி வச்சுட்டார். மேல நடந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அசோகவனத்துக்கு வேதவதி ஆகிற சீதை சென்றாள். அதுக்கப்புறம் எல்லா விதமான காரியங்களும் ஆச்சு, ராவண சம்ஹார பரியந்தம் எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் அக்னி பிரவேசம் அப்படின்னு ஒரு காரியக்கிரமம் நடந்தது. அந்த அக்னி பிரவேசத்திலிருந்து திருப்பி வெளியில வரா ரெண்டு சீதா தேவிகள். ஒண்ணு ஒரிஜினல் சீதை, இத்தனை நாள் அக்னி லோகத்துல இருந்திருக்கா 10 மாசம், இன்னூத்தி வேதவதி ஆகிற சீதை. ஆனா ரெண்டு பேர் வந்தது வேற யாருக்கும் தெரியலையாம், ராமபிரானுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுதான். அப்போ சீதாதேவி சொல்றா, இந்த பெண்ணை நீர் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்காக இவள் இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னப்போ ராமர் சொன்னார், இந்த அவதாரத்துல அது சாத்தியமில்ல, 28வது கலியுகத்துல ஸ்ரீனிவாசனாக தோன்றி இவள் பத்மாவதியாக வரும் சமயத்தில் அவசியம் திருமணம் புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆக இந்த வரலாறுல என்ன தெரியறது நமக்கு, இந்த வேதவதி தேவிக்கு பெரியதொரு காரியத்தை பண்ணி கொடுத்திருக்கிறாள் சீதாதேவி. வேதவதியை கொண்டு மகளிர் குலத்துக்கே ஒரு நன்மையை ஏற்படுத்தியிருக்கிறார். ராவணன் போன்ற ஒரு அரக்கனை ஒழித்து கட்டி, அவனுடைய எண்ணத்தை ஒழித்து கட்டி வேதவதியின் மூலம் காரியத்தை நடத்தினாள். மகளிர் குலத்துக்கு இப்பேற்பட்ட ஒரு காருண்யத்தை புரிந்தாள். அந்த சீதாதேவி தோன்றின இடமானது எங்க, யாகசாலை. ஆக இந்த யாகசாலைக்கு அப்பேற்பட்ட ஒரு வைபவம், பிராட்டியினுடைய காருண்யத்தை காண்பிக்க கூடியது. எங்க வேணா அவள் தோன்றிருக்கலாம், ஆனா அக்னி லோகத்துக்கு போய் சேர்ந்தாள் வேதவதி. அந்த வேதவதி இருக்கக்கூடிய இடம் எங்க இருக்கு, யாகசாலையிலாம் அக்னிதான் வளர்க்கப்படும், அப்பேற்பட்ட அக்னி வளர்க்கப்படக்கூடிய இடத்திலேருந்து தான் வரணும் அப்படின்னு நினைச்சுண்டு அந்த சம்பந்தத்தை காண்பிப்பாள் பிராட்டி. கூட இருந்து நமக்குள் ஒருத்தியாக சஜாத்தியாக பழகுவாள் சீதாதேவி. எப்பொழுதும் எம்பெருமான் அவதாரங்கள்லாம் எடுப்பான், ஆனா நம்மளுக்கு அவன் விஜாத்தியனா இருப்பான், நம்மள மாதிரி எல்லாம் அவன் பிஹேவ் பண்ண மாட்டான். ஆனா பிராட்டி அப்படி கிடையாது. வேதவதி எந்த இடத்துல தன்னுடைய தபஸ முடிச்சுண்டு அந்தர்தானமா ஆனாலும் அந்த இடத்துலயே நானும் வரேன், நானும் முன் போன்ற ஒருவள் தான் அப்படின்னு சொல்லி கொண்டே வந்தாள் பிராட்டி. அப்பேற்பட்ட காருண்யத்தை உடையவள். இப்பேற்பட்ட காருண்யத்தை உடைய உன்னுடைய பெருமையை நான் எப்படிமா பாடி முடிப்பேன், இப்ப இந்த கதையை சொல்றதுக்கு எவ்வளவு நாழி ஆச்சு, இன்னும் பூர்த்தியா சொல்லல இந்த கதை. இப்படி உன்னுடைய பெருமையை பாடணும்னா எங்கேயாவது அவகாசம் தான் போருமோ இல்ல சாமர்த்தியம் தான் போருமோ நமக்கு, இப்படி இருக்கிறாயே நீ, இப்படி தோன்றினாயே க்ஷீராப்தியிலேயும் யாகசாலையிலேயும் அப்படின்னு பாடுகிறார் சுவாமி. மேலே பிராட்டி இருக்கக்கூடிய ஸ்தானமானது
எங்க சரசிஜவனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் யஸ்யாஹ ஸ்தானம் சரசிஜவனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா பவதி அப்படின்னு பார்த்தோம். பிராட்டி தாமரை காடுகளிலே வசிப்பாள், எம்பெருமானுடைய ஹிருதய கமலத்திலே வசிப்பாள். எப்பொழுதும் லக்ஷ்மி தேவியை நாம் சித்தரித்தால் ஒரு தாமரை பூல அவள் இருக்கா மாதிரி தான் சித்தரிப்போம். எந்த படத்தை பார்த்தாலும் பார்க்கலாம், தாமரை பூவோடதான் லக்ஷ்மி இருப்பா பொதுவாவே. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ரொம்ப அழகா புராணங்கள்லாம் சொல்றது, 18 புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 18 புராணங்களும் எம்பெருமானுக்கு அவயவங்களாக இருக்கிறது, அங்கங்களாக இருக்கிறது. எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரம் தான். மேல இருக்கிற ஸ்லோகங்கள்ல எல்லாம் பார்க்கிறோம் நம்ம. அப்படி இருக்கும் பொழுது புராணங்கள் எல்லாமே எம்பெருமானுக்கு அங்கம். அதுல பிரம்ம புராணம் அப்படின்னு சொல்லக்கூடியது எம்பெருமானுடைய சிரசு, விஷ்ணு புராணம் எம்பெருமானுடைய வலது கை, சிவ புராணம் இடது கை, பாகவத புராணம் எம்பெருமானுடைய திருத்துடைகள், நாரதீய புராணம் எம்பெருமானுடைய திருநாபி, மார்க்கண்டேய புராணம் எம்பெருமானுடைய வலது கால், அக்னி புராணம் எம்பெருமானுடைய இடது கால், பவிஷ்யத் புராணம் எம்பெருமானுடைய வலது முட்டி, பிரம்ம விவர்த்த புராணம் எம்பெருமானுடைய இடது முட்டி, லிங்க புராணம் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய வலது குதிகால், வராக புராணம் அப்படிங்கிறது இடது குதிகால், ஸ்காந்த புராணம் எம்பெருமானுடைய மயிர், வாமன புராணம் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய ரோமம், கூர்ம புராணம் அப்படிங்கிறது பிருஷ்டபாகம் பின்பகுதி, மத்ஸ்ய புராணம் அப்படிங்கிறது கொழுப்பு, கருட புராணம் அப்படிங்கிறது போன் மேரோன்னு சொல்லக்கூடியது, பிரம்மாண்ட புராணம் எலும்பாக ஆகிறது, கடைசியில எம்பெருமானுடைய ஹிருதயம் எது அப்படின்னு கேட்டா அதுதான் பத்ம புராணம். பத்ம புராணம் எம்பெருமானுடைய ஹிருதயமாக இருக்கிறதுனால அந்த பத்ம மாதிரி இருக்கக்கூடிய ஹிருதயத்துல பிராட்டி வாசம் செய்கிறாள். ஏன்னா அவ பத்மப்ரியா, பத்மம் மாதிரி ஒண்ணு இருந்தா அங்க போய் பிராட்டி வாசம் பண்ணுவாளாம். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய ஹிருதய தாமரையிலே வாசம் செய்கிறாள். தாமரை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வாசம் செய்கிறாள். மேலும் இதே பத்ம புராணத்துல பிராட்டியினுடைய காருண்யம் பரிபூர்ணமாக காண்பிக்கப்பட்டிருக்கு. காகாசுரன் அப்படின்னு ஒருவன் இருந்தான். அந்த காகாசுரனுக்கு அபயம் கிடைச்சதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அது பிராட்டியினுடைய கருணைதான். அது சொல்லப்பட்ட இடம் என்னன்னு கேட்டா பத்ம புராணம். அது என்ன கதை அப்படின்னு கேட்டா, இந்த காகாசுரன் அப்படிங்கிறவன் பிராட்டி கிட்டக்கு அபச்சாரப்பட்டுட்டு எம்பெருமான் ராமன் தன் மேல ஏவி விட்ட பில்லாகிற ஆயுதத்தை டாட்ச் பண்ணிட்டு போனான். த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்யான்னு மூன்று லோகங்களிலேயும் ஓடினான். ஓடி 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 களைச்சி எம்பெருமான் திருவடிகளிலே வந்து விழுந்தான். எப்படி விழுந்தான்னு கேட்டா, இப்படி உள்டாவா விழுந்தான். அவனுடைய கால் எம்பெருமானுடைய திருவடி கிட்டக்க இருக்கா மாதிரி விழுந்தானாம். அப்படி விழுந்தா எப்பேற்பட்ட அபச்சாரம், செய்த அபச்சாரம் போறாதுன்னு இப்படி வேற விழுந்து தொலைஞ்சாவன். அவனுடைய அபராதங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்து பிராட்டியானவள் அவனுடைய தலைய திருப்பி எம்பெருமான் திருவடி கிட்டக்க வச்சான். எம்பெருமான் அவனுக்கு அபயம் அளித்தான். இப்பேற்பட்ட கருணையை உடையவன். இந்த கதையை நம்மளுக்கு சொல்றது எது, ராமாயணம் சொல்லல, பத்ம புராணம் தான் சொல்றது. அதனால அவளுடைய காருண்யத்தை காண்பித்து கொடுக்கக்கூடிய பத்ம புராணம் எம்பெருமானுடைய திருமார்பாக இருக்கிறது, அவருடைய ஹிருதயமாக இருக்கிறது. அந்த ஹிருதய கமலத்திலே வாசம் செய்யக்கூடியவள் பிராட்டி. இப்பேற்பட்ட பெருமையை உடையவள் நீ, இந்த பெருமையை எல்லாம் நான் எப்படி பாடுவேன் அப்படின்னார். இதற்கு மேலே இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்லுகிறார். அது என்ன அப்படின்னு கேட்டா, பிராட்டியினுடைய ஐஸ்வர்யத்தை பத்தி சொன்னார் இல்லையா, அது எந்த சப்தத்தை வச்சு சொன்னார்னு பார்த்தோம். பூமா யஸ்யாஹ பூமா புவனம் அகிலம் திவ்யம் பதம் வா அப்படின்னு சொன்னார். பூமா அப்படிங்கிறது வந்து வேதாந்தத்துல சொல்லப்பட்ட ஒரு பதம். சாந்தோக்கியோபனிஷத்துல இந்த வார்த்தைகள் இருக்கு, படிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியவர்கள் சொல்லிக்கலாம். பூம வித்யை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது 32 பிரம்ம வித்யைகள்ல ஒண்ணு. இந்த பிரம்ம வித்யைகளின் படி பார்த்தால் பூமா அப்படிங்கிற சப்தம் பரபிரம்மத்தையே குறிக்கும்.
இது ஸ்ரீபாஷ்யத்தினுடைய பூமாதிகரணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆக என்ன கிடைக்கிறது? பூமா பூமான ஐஸ்வர்யம், பூமா பூமான பரபிரம்மம். அப்போ பிராட்டியினுடைய பூமா ஐஸ்வர்யம் எது? யாரு? பரபிரம்மே, சாக்ஷா எம்பெருமானே. எம்பெருமானே உடையவள் இல்லையா அவள்? அதனால அந்த பூமாவாகிற எம்பெருமானே இவளுக்கு சொத்து. அதுக்கப்புறம் உபய விபூதி எல்லாம் சொல்ல வேண்டுமா? அது அவனோட சேர்ந்து தானே வந்து விடுறது அப்படிங்கிறது ரொம்ப அழகா வியாக்கியாத்தாக்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பூமா அப்படின்னு சொல்லிவிட்டா அதுக்கு ஒரு டெபினிஷன் சொல்றா, வைப்புல்ய குணோத்கர்ஷ ரூபம் நது பரிமாண ரூபம் அப்படிங்கிறான். அதாவது இதெல்லாம் எண்ணிக்கையை வச்சு எண்ண முடியாதான், லிமிட்லெஸ்ஸா இருக்குமாம், எல்லையற்றது, கணக்கற்றது, இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்றோம். இன்ஃபினிட்டினா அது நம்பரை வச்சு சொல்ல முடியுமா? கிடையாது. அதனால இட் இஸ் நாட் அன் என்டிட்டி ஆஃப் மெஷர்மெண்ட் பை யூனிட்ஸ், இட் இஸ் ஜஸ்ட் இம்மென்சிட்டி அண்ட் லிமிட்லெஸ்னஸ். அதாவது எல்லையற்றது, எக்கச்சக்கமாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இப்படி இந்த இரண்டாவது ஸ்லோகத்தை நாம் பார்த்தோம். இரண்டாவது ஸ்லோகத்தின் திரண்ட பொருள் என்ன? பிராட்டியே, உன்னை நான் எப்படி ஸ்துதிக்க முடியும்? நானோ குறைச்ச சாமர்த்தியம் உடையவன், குறைச்சலான மதியை உடையவன், நீயோ எப்பேற்பட்ட பெருமைகளை உடையவள். உன் பிறப்பின் பெருமையை சொல்லி முடியுமா? நீ இருக்கக்கூடிய இடங்களின் பெருமையை சொல்லி முடியுமா? உன்னுடைய ஐஸ்வர்யங்களின் பெருமையை சொல்லி முடியுமா? உன்னுடைய குணங்களை பத்தி தான் சொல்லி முடியுமா? இப்பேற்பட்ட உன்னை நான் எப்படி துதிப்பேன்? என்னால் நீ துதிக்கப்பட்டவளாய் எப்படி ஆவாய்? கதம் ஸ்தூயசே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை சொன்னா நன்னா கவி பாடுற திறன் வரும். எப்படி பாட முடியும் அப்படின்னு கேட்டாரோ இல்லையோ, உடனே இவ வந்து கவலைப்படாத, நான் உனக்கு அனுகிரகிக்கிறேன் அப்படின்வா. அப்படியா? ஆமா சொல்றா. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றா? அடுத்த ஸ்லோகத்துல ஸ்தோதவியத்வம் திஷதி பவதி தேஹிபி ஸ்தூயமானாம் தாமேவ த்வாமனிதரகதிஹி ஸ்தோதுமாசம்சமானா சித்தாரம்ப சகல புவன ஸ்லாகன்யோ பவேயம் சேவாபேக்ஷா தவ சரணயோஹோ ஸ்ரேயசே கஸ்ய ந ஸ்யாத். இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய பேக்ரவுண்டை பார்த்துடுவோம். கதம் ஸ்தூயசே, எப்படி துதிக்கப்படுபவள் ஆவாய் அப்படின்னு கேட்டாரோ இல்லையோ, அப்புறம் ஏன் கண்டினியூ பண்றார் ஸ்தோத்திரத்தை அப்படின்னு கேட்டா, அது வேற ஒண்ணும் இல்ல, இவளுடைய பெருமையை நம்பிதான் நான் இத தொடர்ச்சியா பண்றேன் அப்படிங்கிறார். ஏன்னா நீ யாரெல்லாம் உன்னை துதிப்பார்களோ அவர்கள் இந்த உலகத்தினால் துதிக்கப்படுபவர்களாக ஆக்கிவிடுவாய் அப்படிங்கிறார். அதாவது தக்ரது நியாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தக்ரது நியாயம்னா அதுவாவே ஆகக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சுலபமா புரிஞ்சுக்கலாம். என்ன ஆகும்? இந்த கொளவி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த கொளவி என்ன பண்ணும்? ஒரு புழுவை பிடிச்சிட்டு வந்துடும். அந்த புழுவை பிடிச்சிட்டு வந்து தன்னுடைய அந்த ஓட்டைக்குள்ள அடைச்சிடும். அடைச்சிட்டு அதை வந்து கொட்டிட்டு போகும் ஒரு தடவை. அதை கொட்டின உடனே அந்த புழுக்கு ரொம்ப வலிக்குமா. சரி, அது கொஞ்ச நாளைக்கு அந்த வலியோட இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சுன்னு இந்த குழவி கிளம்பி போயிடும். அந்த ஓட்டையை அடைச்சுட்டு கிளம்பி போயிடும். திருப்பி கொஞ்ச நாளைக்கு கழிச்சு வந்து அது கொட்டும். திருப்பி இப்படி கொட்டின்னே இருக்கும். இந்த புழுக்கு என்ன ஆகும் உள்ள அப்படின்னு கேட்டா, குழவி நம்மளை கொட்டித்தே அப்படின்னு அந்த வலியினால அது நினைச்சு 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 பார்க்கும். அப்படி அதை குழவியையே நினைச்சு 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 பார்க்கறதுனால குழவியாவே மாறிடும். கொட்டி கொட்டி குழவியாருதுன்னு சொல்லுவா. பிரமர கீட்ட நியாயம்னு சொல்லுவா. அதாவது ஒண்ணுத்த பத்தி பேசினாலோ நினைச்சாலோ அதுவாவே ஆயிடுறது. இததான் தத்கிரது நியாயம்னு சொல்லுவா. இதை இங்க எதுக்காக சொல்றோம்டா அப்படின்னு கேட்டா, இந்த பிராட்டியை பத்தி நம்மளுக்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இல்லை. ஆனாலும் அவளை பத்தி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டோமானால் அவளுடைய கிருபையினால நம்ம ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரம் ஆயிடும். நம்மள நாலு பேர் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவா. அது எப்படி? இவளோட ஸ்தோத்திரத்தை அவ்வளவு அழகா அவ பூர்த்தி பண்ணிடுவாளாம். அப்பேற்பட்ட சாமர்த்தியத்தை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவர்களுக்கு இவள் கொடுப்பாள் அப்படின்னு சொல்ற. இதையேதான் சுவாமி ஆள வந்தாரும் சொல்றார். தாம் துவாம் தாசைதி பிரபன்னைதிச்ச ஸ்தோஷ்யாமியகம் நிர்பயா.
பிராட்டியே உன்னுடைய தாசனாக பிரபன்னனாக நான் இருப்பதனால் உன்னை கவலை இல்லாமல் ஸ்தோத்திரம் செய்கிறேன். உன்னுடைய பெருமையினால் நீ அந்த ஸ்தோத்திரத்தை பூர்த்தி செய்து கொண்டு மற்றவர்கள் எல்லோரும் என்னை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக வைத்துக் கொள்வாய் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகத்தை பதம் பதமாக பார்ப்போம். என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்லோகத்துல மூன்று கிரியாபதங்கள் உள்ளன, மூன்று வேர்ப்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தா திஷதி, பவேயம், சியாத் அப்படின்னு மூணு, எல்லாம் கிரீன் கலர்ல போட்டிருக்கும். அது என்னங்கிறத புரிஞ்சுக்கலாம். முதல்ல என்ன சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல, அம்மா நீ எப்படி இருக்க அப்படின்னு முதல்ல சொல்றாரு. பிராட்டிய பார்த்து பிராட்டி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்றாரு. பவதி கா, பவத்தினா தாங்கள், தேவரீர் அப்படின்னு அர்த்தம். தேவரீர் யாரு, பவதி கா, கிம் திஷதி, என்ன கொடுக்கிறீர் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆன்சர், பவதி கா, தேவரீர் யாரு அப்படிங்கிறதுக்கு ஆன்சர், தேஹி பிஹி ஸ்தூயமானா. தேஹி பிஹி அப்படின்னா இந்த பிறவி எடுத்தவர்கள், நம் போன்றவர்கள், பிரகிருதிகள், தேகத்தை உடையவர்கள், தேகிகள், அந்த தேகிகளினால், தேஹி பிஹி நம்மளால அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு புரிஞ்சுக்கணும், நம் போன்றவர்களால, சேத்தனர்களால அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சேத்தனர்களால துதிக்கப்படுபவள், ஸ்தூயமானா. நீ யாரு, தேவரீர் யாரு, தேவியே, சேத்தனர்களால ஸ்துதி செய்யக்கூடியவள், ஸ்துதிக்கப்படுபவள். சரி, என்ன தருவ நீ, கிம் திசதி, ஸ்தோத்தவியத்துவம் திசதி, அவர்களுக்கு மற்றவர்கள் ஸ்தோத்திரம் செய்யும்படியான பாக்கியத்தை நீ கொடுப்பாய், ஸ்தோத்தவியத்துவத்தை கொடுப்பாய், துதிக்கப்படும் தன்மையை கொடுப்பாய். அப்படியா, சரி, நான் யாரு, அகம் கதம் பவயம், நான் எப்படி இருக்கேன், நீ யாருன்னு சொல்லி எடுத்து, நீ எல்லாராலையும் துதிக்கப்படக்கூடியவள், ஸ்துதி செய்ய முடியறதோ முடியலையோ ட்ரை பண்றா எல்லாரும், அதனால உன்னை எல்லாரும் ஸ்துதி செய்ய ட்ரை பண்ணுவா. அப்பேற்பட்டவர்களுக்கு நீ பெரிய பரிசு கொடுப்ப, என்ன பரிசு, அவளை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி நீ பண்ணிடுவ. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டா, அகம் கதம் பவேயம் அப்படின்னு கேட்டா, அனிதர கதி, வேறு கதி இல்லாதவனாய் இருக்கிறேன், ஸ்தோத்தும் ஆசம்சமானஹா, உன்னை ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய ஆசை எனக்கு இருக்கு. திரள் இல்லைன்னு சொல்லிட்டேன், கதம் ஸ்தூயசேன்னு போன ஸ்லோகத்திலே சொல்லி ஆயிடுது, எனக்கு திரள் இல்லை, ஆனா ஆசை மட்டும் இருக்கு. ஆசம்சமானஹா, ஸ்தோத்தும் ஆசம்சமானஹா, உன்னை ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய ஆசை எனக்கு இருக்கு. உன்னை விட்டா வேற கதியும் இல்லை, எனக்கோ சாமர்த்தியம் இல்லை, நானா பண்றதுக்கு சாமர்த்தியம் இல்லை, ஆசை மட்டும் இருக்கக்கூடியவனா இருக்கேன். பவேயம் அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். விதிலிங்குல வரும் அது. இது ஒரு டெபினிஷன் என்னை பத்தி, என்னது, வேறு கதி இல்லாமல் உன்னை ஸ்தோத்திரம் செய்யணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். அப்பேற்பட்டனா சும்மா இல்ல, ஆசைய வச்சுட்டு வாய மூடிண்டு இல்ல, என்ன பண்ணிவிட்ட, சித்தாரம்ப ஆரம்பிச்சுட்டேன் ஸ்தோத்திரத்தை. அதான் ரெண்டு ஸ்லோகம் பாடி ஆயிட்டு, இப்ப மூணாவது பாடிட்டு இருக்கேன். அந்த ஆரம்பிச்ச எனக்கு சித்தியும் கிடைச்சுடுத்து, சித்தாரம்பனாக நான் ஆயிட்டேன், நான் செய்த காரியம் சித்தி அடைய ஆரம்பிச்சுடுத்து, நன்னா வருது ஸ்லோகம், சூப்பரா இருக்கு இந்த முதல் ரெண்டு ஸ்லோகம் அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது போராதுன்னு சகல புவன ஸ்லாகனியா, அடாடா நன்னா ஸ்தோத்திரம் பாடுறாரு இவர் அப்படின்னு என்னை சுத்தி இருக்கிற ரெண்டு பேர் சொல்லும்படியாகவும் இருக்கேன். எப்பேற்பட்ட ஆச்சரியம் இது, சித்தாரம்ப சகலபுவன ஸ்லாகனியா அகம் பவேயம், எல்லாராலும் கொண்டாடப்படுபவனாய் நான் செய்த ஆரம்பித்த காரியம் சித்தி அடைந்தவனாய் இருக்கிறேன். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு தேவி, தவ சரணயோகோ சேவாபேக்ஷா கஸ்ய ஸ்ரேயசேனஸ்யாத், உன்னுடைய சரண கமலங்கள்ல ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை வச்சுட்டா அவனுக்கு என்ன ஸ்ரேயசுதான் கிட்டாது. இதுல என்ன ஆச்சரியம், முதல்ல ஆச்சரியப்பட்டுண்டார், அடாடா நம்மளுக்கு ஸ்தோத்திரமே செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சோமே, ஸ்தோக்க பிரஜன் நம்பன்னு நினைச்சோமே, அது உண்மைதான், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. அப்படி இருந்த பொழுதிலும் இவ்வளவு அழகா ஸ்தோத்திரம் வருதே, இவ்வளவு அழகா ஸ்தோத்திரம் வருதுன்னு நமக்கும் தோன்றது, மத்தவாளும் சொல்றா என்ன ஆச்சரியம் அப்படின்னு நினைச்சார். அதுக்கப்புறம் பின்னாடியே சொல்றார், இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு, யார பத்தி ஸ்தோத்திரம் பண்றோம்,
அந்த பிராட்டி சாத்வம்னு சொன்னோமே அவளை பத்தி நான் ஸ்தோத்திரம் பண்றோம். எப்பேற்பட்ட கருணை உடையவள் அவள். அவளுடைய திருக்கமல பாதங்களிலே ஒரு சேவையை செய்தால், சேவையை செய்யணும்னு ஆசைப்பட்டால், சேவா அபேக்ஷா ஒரு சேத்தனன் ஆசைப்பட்டானால் அந்த சேத்தனனுக்கு எந்த ஸ்ரேயசுதான் கிட்டாது? தஸ்ய சேத்தனசிய கசிய ஸ்ரேயசேனஸ்யாத். எப்பேற்பட்ட ஸ்ரேயசுதான் அவனுக்கு கிட்டாமல் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்ரேயஸை கொடுக்க கூடியவள் யாரு? நீயாச்சே. தாம் துவாமேவ, அப்பேற்பட்ட நீயே அல்லவா கொடுக்கிறாய். உன்னுடைய சாமர்த்தியத்துக்கு எதுதான் சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்ற. ஆக இந்த ஸ்லோகத்தினுடைய திரண்ட பொருள் என்ன? பிராட்டியே, நீ எல்லாராலும் துதிக்கப்படுபவளாய் நிற்கிறாய். அப்பேற்பட்ட நீ எல்லாருக்கும் புகழை கொடுக்கிறாய். நான் எப்படி இருக்கிறேன்? எல்லாரும் இருக்கட்டும், பெரிய பெரிய ஆச்சாரியெல்லாம் இருந்தா, ராமானுஜர் இருந்தா, ராளவந்தா இருந்தார், அவளுக்கெல்லாம் நீ கொடுக்கறது சரி. நான் எப்படி இருக்கேன்? நானும் ஸ்தோக்க பிரஜன்னு போன தடவை சொல்லிவிட்டேன். இப்ப சொல்றேன், வேற கத்தியே இல்ல எனக்கு. உன்னை விட்டா வேற கத்தி இல்ல, அறிவும் இல்ல, ஆனா ஆசை மட்டும் இருக்கு. ஸ்தோத்தம் ஆசம் சமானா. அப்பேற்பட்ட என்னை நீ என்ன பண்ண? ஸ்தோத்திரத்தை பாட ஆரம்பிக்க வச்சுட்டேன். ஆரம்பிக்க வச்சத்தோட சித்தியும் அடைய வச்சுட்டேன். சித்தி அடைய வச்சு சகல புவனமும் என்னை ஸ்லாகிக்கும்படியாக செஞ்சுட்டியே தாயே. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், ஆச்சரியம் என்ன இருக்கு இதுல? உன்னுடைய சரணைனா நான் அடைஞ்சிருக்கேன், எனக்கு என்னதான் ஸ்ரேயசு கிட்டாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன். இதனுடைய பதவுரை, பவதி, தாங்கள் தேகி பிகி பிராணிகளால் ஸ்தூயமான துதிக்கப்படுபவளாய் ஸ்தோதவியத்வம் பிறரால் போற்றப்படும் தன்மையை திசதி அவர்களுக்கு கொடுக்கின்றாய். தாம் அத்தகைய துவாமேவ உன்னையே அனிதரகதி வேறு புகழற்ற அடியேன் ஸ்தோத்தும் துதிப்பதற்கு ஆசம்சமானா விரும்பும் அவனாய் சகலபூம ஸ்லாகனீயா உலகம் முழுதும் புகழ் புகழ்தற்கு உரியனாக பவேயம் ஆவேன். உன் திருவடிகளில் தவ சரணயோகோ தொண்டு செய்ய விரும்புதல் சேவாபேக்ஷா எவனுக்கு நன்மையின் பொருட்டாகாது? கஸ்ய ஸ்ரேயசேனஸ்யாத் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த ஸ்லோகத்துல இன்னும் சில சுவாரஸ்யங்கள் எல்லாம் இருக்கின்றன, அவைகளை அடுத்த பகுதியிலே பார்த்துக்கொள்ள. அல்லது இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நாலு அஞ்சு நிமிஷம் இருக்கு, முடிச்சுள்ள ஸ்லோகத்தை. அடி என் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அப்பேற்பட்ட உன்னை தாம் துவாமேவ, அப்பேற்பட்ட உன்னையே நான் ஸ்தோத்திரம் செய்கிறேன்னு சொல்றாரே, அந்த தாம் அப்படிங்கிற சப்தம் பிராட்டியினுடைய பரத்வத்தை சொல்லக்கூடிய ஒரு சப்தம். அது என்ன குறிக்கிறதுன்னு கேட்டா, பிராட்டிதான் பகவதி அப்படின்னு சொல்லப்படுறது. பகவதினா ஆறு குணங்களை உடையவள், ஞான பலைஸ்வர்ய வீர சக்தி தேஜஸ் அப்படின்னு ஆறு குணங்களை உடையவளாம் இவள். இதுதான் பரபிரம்மத்துக்கும் சொல்லப்படுற ஆறு குணங்கள். இந்த ஆறு குணங்கள் இருக்கிறதுனாலதான் எம்பெருமானுக்கு பகவான்னு பேரு. அப்பேற்பட்ட அவனுடைய மகிஷியான உனக்கு பகவதின்னு பேரு. அதனாலதான் ஒன்ன சா தாம் அப்படின்னு சொல்லும். இதெல்லாம் வந்து தத் சப்தத்தினுடைய வெவ்வேறு பரிமாணங்கள். அப்படின்னா அது பரபிரம்மத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்பேற்பட்ட உன்னால எதுதான் கொடுக்க முடியாது? அல்ப புத்தி உடைய எனக்கு கூட உலகம் அறியும் புகழை ஏன் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்காரு இந்த சப்தத்தை இந்த இடத்துல. கஸ்ய ஸ்ரேயசேனஸ்ய, உன்னை பாடணும்னு நினைக்கிறவனுக்கு என்ன ஸ்ரேயசம் கிட்டாது? ஏன்னா நீதான் சர்வசக்தி உடையவளா இருக்கியே, உனக்கு இல்லாத சக்தியா? நீ நினைச்சா எனக்கு என்ன புகழ் வேணா கொடுத்துட முடியாதா? உன்னை பாடும்படியான சக்தியை கொடுத்துட முடியாதா அப்படிங்கிறதுக்காக சொல்றா. தத்கிரத்து நியாயம்னா என்ன அப்படிங்கறத பார்த்துட்டோம் ஏற்கனவே. மேல என்ன புகழ்தான் கிட்டாது அப்படிங்கிறதுக்கு யாரு பெரிய எடுத்துக்காட்டுன்னு கேட்டா இவரே தான், சுவாமி தேசிகனே தான். சுவாமி தேசிகன் எல்லா விதமான கைங்கரியங்களையும் பிராட்டியினுடைய திருவடிகளிலே பூண்டார். எப்படி மனோவாக்காயத்தினால கைங்கரியங்கள் செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் செய்தார் பிராட்டி திருவடிகள். தூமலர் தூவி தொழுது, வாயினால் பாடி, மனத்தினால் சிந்திக்கன்னு ஆண்டாள் சொன்னாலே, அது அத்தனையும் செய்திருக்கிறார் சுவாமி தேசிகன் பிராட்டி திருவடிகள். அது எப்படி செய்தார் அப்படின்னு பார்க்கணும். அவர் தர்மத்தின்படி வாழ்ந்தார்.
உஞ்சவரத்தி எடுத்து வேறு ஒரு நரனை பாடாமல் எம்பெருமானையே பிராட்டியே ஆச்சாரியர்களையே துதித்து வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை முறையே அவர் காய்க கைங்கரியம் செய்ததுக்கு எடுத்துக்காட்டு. பொற்காசுகள் தன் வீட்டுக்கு வந்து சேர்ந்த பொழுது அது குச்சியினால தள்ளி விட்டுட்டார். அதெல்லாம் துளியும் மதிக்கல. அதனால தர்ம நெறியின்படி வாழ்ந்தார். தர்ம நெறியின்படி வாழ்ந்தார் சரி, அது எப்படி பிராட்டிக்கு தொண்டு அப்படின்னு கேட்டா, பிராட்டிக்கு தர்மநிலையான ஒரு திருநாமம் உண்டு. தர்மத்தை நிலைநாட்டுபவளே இவள் தான். ஒருவன் தர்மப்படி வாழ்ந்தால் அதனால் மிகவும் உகப்பு கொள்பவள் முதலில் பிராட்டி தானாம். அதனால இவர் தர்ம நெறியின்படி வாழ்ந்ததனால் காய்க கைங்கரியத்தை செய்தார் பிராட்டிக்கு. வாச்சா கைங்கரியத்தை கேட்கவே வேண்டாம். ஸ்ரீஸ்துதி, பூஸ்துதி, கோதாஸ்துதி, தயாசதகம், பாதுகா சாஸ்திரம் சொல்லணுமா? ஒரு ஒன்னா ரெண்டா? அவர் பாடின ஸ்தோத்திரங்கள் அத்தகையது. அப்பேற்பட்ட வாக்கினால் செய்த கைங்கரியங்கள் அத்தனை. மனசினால் என்ன கைங்கரியம் செய்தார் அப்படின்னு கேட்டா, மனசால இந்த பிராட்டியை எப்படியெல்லாம் தியானித்தால் நமக்கு சத்புத்தி வரும் அப்படிங்கிறத சதுஷ்லோகிக்கு வியாக்கியானம் அளித்து சுவாமி சாதிச்சிருக்கிறார். அது ஒரு காலக்ஷேப கிரந்தமாக இருப்பதனால் அதை காலக்ஷேபம் செய்து கேட்க வேண்டியது. மனசினால் எப்படி ஒழுங்கா அறியணும், நல்ல ஞானம் வேண்டும். பிராட்டிய பத்தி பல சந்தேகங்கள் உண்டாகிறது. அவள் ஜீவகோட்டியில சேர்ந்தவளா, இல்ல எம்பெருமானுக்கு அதீனமாக இருக்கக்கூடியவளா, அல்லது எம்பெருமானுக்கும் அவளுக்கும் இந்த சம்பந்தம் அப்படிங்கிறது எப்படி ஏற்பட்டது, அது எப்பொழுதும் இருக்கக்கூடியதா அல்லது அப்பப்ப அவதாரங்கள்ல ஏற்படுறதா, இந்த மாதிரி பல சம்பந்தம் பல சந்தேகங்கள் உண்டு. அதெல்லாம் நம்மளுடைய ஞானத்தை கலக்கக்கூடியது. அந்த ஞானத்துல ஸ்திரீகரணம் வேணும். மனசுலால நம்ம ஒழுங்கா பிராட்டிய பத்தி சிந்தனை பண்ணணும்னா அதுக்கு தெளிவு வேண்டும். அந்த தெளிவை சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானத்தின் மூலம் பெறலாம் சதுஷ்லோகி. ஆக மனசாலையும் வாக்காலையும் காயத்தினாலையும் பிராட்டிக்கு கைங்கரியம் செய்தார் சுவாமி தேசிகன். அப்பேற்பட்ட சேவையை செய்தார். அந்த சேவையை ஆசைப்பட்டு செய்தார். சேவாபேக்ஷா தவ சரணயோகோ, பிராட்டியே உன்னுடைய சரணத்தில் செய்த இந்த சுவாமி தேசிகனுக்கு நீ எப்பேற்பட்ட விருதத்தை அளித்தாய், சர்வதந்திர ஸ்வதந்திரர் அப்படிங்கிற விருதத்தை அளித்தாய். வேற யாருக்கும் இந்த பட்டம் கிடையாது. சர்வதந்திர சுதந்திரர் எல்லாம் இவருக்கு தெரியும், இவர் அறியாத விஷயமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விருதத்தை பிராட்டி தான் கொடுத்தா. மத்த நிறைய டைட்டில் உண்டு, வேதாந்தாச்சாரியன், கவிதார்க்க சிம்மம், அதெல்லாம் நிறைய பேர் கொடுத்தா, பெரியவா கொடுத்தா, பெருமாள் கொடுத்தா, அது எல்லாத்துக்கும் மேல சர்வதந்திர சுதந்திரர் அப்படிங்கிற ஒரு உலகறிய புகழ்பெற்ற ஒரு விருதத்தை சுவாமி தேசிகனுக்கு அளித்தது பிராட்டி. ஏன்னா இவதான் ஸ்தோதவியத்துவம் திசதி, தேகிபி ஸ்தூயமானா ஸ்தோதவியத்துவம் திசதி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால் நமக்கு தெரியறது. இந்த ஸ்லோகத்தை நாம் சேவித்தோமானால் நம்மளுடைய மனோரதங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் அப்படின்னு பெரியவர்கள் எல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள். ஏன் பூர்த்தியாகாது? இவதான் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவளாச்சே. தாம் துவாமேவ ஸ்தோதவியத்துவம் திசதி. ஒருவர் இன்னொருவரை புகழ்வார், ஸ்தோத்திரம் செய்வார் அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட சித்தி பெற்றவராக இருக்க வேண்டும். எல்லா துறைகளிலும் அவருக்கு சித்தி கிடைச்சிருக்கணும். அதனால இந்த ஸ்லோகத்தை சொன்னால், மூன்றாவது ஸ்லோகத்தை சொன்னால் எல்லா விதமான சித்திகளும் ஏற்படும் அப்படிங்கிறது பலஸ்ருதியாக சொல்லப்படுகிறது. இதோட இன்றைய தினத்து உபன்யாசத்தை முடிச்சுக்கலாம். கேள்விகள் ஏதாவது இருந்தா பார்க்கலாம். ரொம்ப ஆச்சரியமா இருந்தேன். ஒரு நிமிஷம்